பட்டின பிரவேசத்தில் நடந்த கலைவரம் காம்ரேட் பரிதாபங்கள் தர்மபுரம் ஆதீனம் பட்டின பிரவேசத்தில் ஏதாவது சர்ச்சை ஏற்படுத்த வேண்டும் இந்த வருடம் கண்டிப்பாக பட்டின பிரவேசத்தை தடுத்தே ஆக வேண்டும் என விஷமம் காட்ட முயன்று விழிப்புதுங்கிய இடதுசாரிகள் திருவாவடுதுறை திருப்பனந்தாள் போன்ற சைவ சமய மதங்களின் தலைவராக உள்ள ஆதீன கர்த்தர்கள் பல்லக்கில் ஏறி அவர்களை அவர்களின் பக்தர்கள் சுமந்து மடம் மற்றும் கோவிலை வலம் வருவர் சம்பிரதாயமான இந்த நிகழ்வே பட்டின பிரவேசம் என்று கூறப்படுகிறது இந்த நிகழ்வு பல ஆண்டு காலங்களாக ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகிறது ஆனால் கடந்த வருடம் பட்டின பிரவேசம் என்பது காட்டுமிராண்டித்தனமானது என்று ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அதனை எதிர்த்து பிரச்சாரம் செய்தனர் மயிலாடுதுறை நகரத்தில் நடைபெறவிருந்த பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியின் போது திராவிடக் கழகத்தின் தொண்டர்கள் ஒரு மனிதனை பல்லக்கில் தூக்கி மனிதர்களை சுமப்பது காட்டுமிராண்டித்தனமானது அதனால் பட்டின பிரவேச நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் புகாரை ஏற்று மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியர் தருமை ஆதீனத்தின் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சியை தடை செய்தார் இந்த தடை உத்தரவை எதிர்த்து பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அனுமதி கோரி ஆன்மீக சமயம் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர் இந்த விவகாரம் பற்றி பல நாட்களாக சர்ச்சைகள் ஆங்காங்கே எழுந்த வண்ணமாக இருந்தது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்லக்கை நான் சுமப்பேன் என்றும் கூறினார் பிறகு சைவ மடங்களை சேர்ந்த அடியார்கள் தர்மபுரி ஆதீனத்தின் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் அதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தமிழக அரசு தர்மபுரி ஆதீன பட்டின பிரவேசத்திற்கு விதித்திருந்த தடையை நீக்கியது பின்னர் இந்த நிகழ்ச்சிக்கு தடை விதித்த மயிலாடுதுறை கோட்டாட்சியரே பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று அறிக்கை வெளியிட்டார் அதன்படி ஆண்டுதோறும் நடைபெற்ற பட்டின பிரவேச நிகழ்ச்சி மே இருபத்தி இரண்டாம் தேதி கடந்த வருடம் சிறப்பாக காவல்துறையின் பாதுகாப்புடன் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் அண்ணா கலந்து கொண்டார் கடந்த வருடம் பல எதிர்ப்புகளை சந்தித்து பிறகு தமிழக அரசு உத்தரவின் பேரிலே நடத்தப்பட்ட பட்டின பிரவேச நிகழ்ச்சி இந்த வருடமும் எதிர்ப்புகளை சந்தித்தது இந்த வருடம் பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெறக்கூடாது என்று எதிர்ப்புகள் கிளம்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இடதுசாரிகள் தர்மபுரி ஆதீனத்தில் நடைபெறவுள்ள பட்டின பிரவேச நிகழ்ச்சியை இந்த முறை தடுத்தே ஆக வேண்டும் என கடந்த முறை கூறிய அதே கருத்தை கூறி பட்டின நிகழ்ச்சி நடைபெறும் முதல் நாளில் மாலை கம்யூனிஸ்ட் கட்சியினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போன்றோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் கோபமடைந்த போலீசார் போராட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடித்தனர் இதன் காரணமாக மயிலாடுதுறையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு அந்த மடம் அமைந்துள்ள பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் வந்தது மேலும் தர்மபுரி ஆதீனங்களுக்கு பாதுகாப்பும் அளித்துள்ளனர் காவல்துறையினர் கடந்த முறை பல எதிர்ப்புகளை தாண்டி அறுநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் டிஐஜி மற்றும் இரண்டு எஸ்பிகளின் தீவிர கண்காணிப்பின் அடிப்படையிலும் பாதுகாப்பிலும் பட்டின பிரவேச நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது எப்படியும் பட்டின பிரவேச நிகழ்ச்சியை இந்த முறை நடத்தவிடக்கூடாது என இடதுசாரிகள் நினைத்து எதிர்ப்பு செயல்களில் ஈடுபட்டனர் ஆனால் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் பட்டின பிரவேசம் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிந்தது இடதுசாரிகளுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது